நக்ஷத்ரா சேனல் அனைவருக்கும் வணக்கம். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அலர்ட்டாக வரும். இது முழுக்க முழுக்க ஆன்மீக தகவல்களை தழுவி வர சேனலுங்க. நம்ம சேனலில் நிறைய கோயில்களை பற்றி நிறைய பரிகாரங்களை பற்றி நம்ம வந்து பேசிட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நாகதோஷத்துக்கான பரிகாரத்தை தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். பொதுவாக நாகதோஷத்துக்கு பரிகார ஸ்தலமாக வந்து நம்ம வந்து போகிறது வந்து பார்த்திங்கன்னா காளஹஸ்தி, அப்படி இல்லை அப்படின்னாக்க திருநாகேஸ்வரம் போவோம், அதுவும் இல்லைனாக்க திருப்பாம்பரம். இந்த மாதிரி கோயில்களில் போய் நாகதோஷத்துக்கான பரிகார பூஜை பண்ணுவது மூலயமாக நாகதோஷம் விலகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் நாகதோஷத்துக்கு சிறந்த வழிபாடு கருட சேவை தான். அது வந்து பார்த்திங்கனாக்க கருடன் வந்து நாகத்துக்கு எதிரி, நாகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கருடனை பார்த்தாலே ரொம்ப ஒரு பயம் ஏற்படும். கருட சேவை நம்ம எத்தனை தடவை செய்கிறோமோ அத்தனை அத்தனை வந்து நம்ம ஜாதகத்தில் உள்ள நாகதோஷம் விலகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே இடத்துல 12 கருட சேவை நம்ம தமிழ்நாட்டில் ஒரே நாளில் வந்து நடக்குது. அந்த 12 கருட சேவையும் ஒரே நாளில் பார்ப்பதன் மூலியமாக ஜாதகத்தை எப்பேற்பட்ட ஜோஷம் நாகதோஷம் இருந்தாலும் அது விலகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த திருவிழாவை பற்றியும் இன்னும் கருடனை பற்றி என்னென்ன மகிமைகள் இருக்குது, கருட பகவானை சேவிப்பது மூலயமாக எவ்வளோ சக்திகளும் அருளும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பதிவில் நாகதோஷத்துக்கு போக்கக்கூடிய கருட சேவையை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். மகாவிஷ்ணுவோட வாகனமாக கருடன் வந்து இருக்குதுங்க. மகாவிஷ்ணுவோட வாகனங்களில் பெரிய திருவடி அப்படின்னு வந்து அழைக்கப்படுறவர் இந்த கருட பகவான். விஷ்ணு தலங்களில் மூலவருக்கு எதிர்காப்பில் தனி சன்னதியில் வீற்றிருப்பார். பெருமாள் வந்து பார்த்திங்கன்னா கருடனை வாகனமாக ஏற்றபோது வெற்றிக்கு அறிகுறியாக நீ என் கொடியிலையும் இருப்பார் அப்படின்னு வரமளித்ததாக ஒரு கதை இருக்குது. பொதுவாக கருட பகவான் தரிசனம் வந்து சுப தரிசனமாக வந்து கருதப்படுறது இல்லையா. நம்ம வந்து கிராமத்துலலாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் கருட சேவை மேலே வந்து கருடன் பிறந்தாங்க அப்படின்னாக்கா அந்த கருட பகவான் தரிசனத்துக்காக நிறையா பேர் வந்து தவம் இருக்காங்க. கருட பகவானை வந்து மங்களத்தோட வடிவானவர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. வானத்தில் வந்து கருட பகவான் வட்டமிடும் போதும் கத்துவ போதும் நல்ல அறிகுறியாக இன்றைக்கும் மக்கள் வந்து கொண்டாடுறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கனாக்க கருட சேவை வந்து பார்த்திங்கன்னா பார்ப்பது வந்து ரொம்ப புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கருடன் வந்து வானத்தில் வட்டம் இடுது அப்படின்னாக்க அங்கே வந்து ஒரு நல்லது நடக்கிறதுக்கான அறிகுறி அப்படின்னு வந்து மக்கள் இன்றைக்குமே வந்து நம்புகிறாங்க. கும்பாபிஷேகத்துக்கு மட்டும் இல்லைங்க, ஒரு யாகம் நடக்கும்போது கூட மேலே வந்து கருடன் வந்து வட்டமிடுறது வழக்கமாக இருக்கும். எங்கேலாம் கருட பகவான் வட்டமிடுதோ அங்கெல்லாம் இறைவனோட அருள் இருக்குது அப்படிங்கிறது இன்னி வரைக்கும் நம்பிக்கையாக இருந்துட்டுருக்கிற ஒரு விஷயம். பொதுவாக வந்து நாகதோஷம் இருக்கிறவங்களுக்கு இந்த கருட தரிசனம் வந்து ரொம்ப ரொம்ப தோஷத்தை விளக்கக்கூடிய ஒரு விஷயமாக வந்து பார்க்கப்படுது. ராகு கேது தோஷம் உள்ளவங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திருநாகேஸ்வரம் போவாங்க. அதே மாதிரி காளஹஸ்தி திருநாகேஸ்வரத்தில் போய் பாலபிஷேகம் பார்க்கறது வந்து உண்டு. அதே மாதிரி காளஹஸ்தி போய் அங்கே பரிகார பூஜையில் கலந்துக்கும் போது தோஷங்கள் விலகிறதுக்கான நிறைய வந்து வழி இருக்குது. அதே மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா திருப்பாம்பரம் அங்கேயும் வந்து பரிகார பூஜை வந்து நடக்குது. இதுக்கெல்லாம் மேலே ஒருத்தருக்கு ஒரு ஜாதகருக்கு நாகதோஷம் கடுமையாக பாதிச்சிருக்கு அப்படின்னா அதற்கு வந்து பார்த்திங்கன்னா கருட சேவை ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குங்க. இந்த ராகு கேது திசையில் வர தோஷங்களை தடுக்கிறதுக்கு நம்ம வந்து கருட ஜபம் பண்ணினாக்க அந்த தோஷங்கள் எல்லாம் குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க. ராகு தோஷம் இருக்கிறவங்களுக்கு திருமணம் வந்து தள்ளி போகும், மரண பயம் ஏற்படும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கனாக்க சர்ம நோய்கள்லாம் நிறையா வரும். அதுக்கு கருட பகவானை மனசார வந்து வேண்டிண்டு அவரை தரிசனம் பண்ணாலே இதற்கெல்லாம் வழிபாடு வந்து இருக்கும். அதே மாதிரி இதற்கெல்லாம் விடுவு காலமும் நமக்கு வந்து பிறக்கும். இதெல்லாம் விட ஒரு முக்கியமான விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரே இடத்துல 12 கருட சேவை உற்சவம் நம்ம தமிழ்நாட்டில் நடக்குது. அது என்றைக்கு நடக்குது அப்படின்னாக்க அக்ஷய திருதி அன்னைக்கு கும்பகோணத்தில் நடைபெறும். ஒவ்வொரு வருடமும் அக்ஷய திருதி அன்னைக்கு கும்பகோணத்தில் கருட சேவை உற்சவம் வந்து ரொம்ப ரொம்ப விமர்சையாக வந்து கொண்டாடுறாங்க. கும்பகோணத்தில் அக்ஷய திருதி அன்னைக்கு கும்பகோணத்தில் உள்ள 12 வைணவ கோவிலிருந்து 12 கருட வாகன பெருமாள் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி அளிக்கிறாங்க. பெருமாள் வந்து கருட வாகனத்தில் எழுந்தருளிக்கிறதே ரொம்ப விசேஷம். அதுவும் 12 கோவில்லேருந்து ஒரே நேரத்தில் ஒரே இடத்துல 12 பெருமாள் கருட வாகனத்தில் அந்த இடத்துல வந்து அந்த ஒரு நாளில் காட்சி அளிக்கிறது இன்னும் விசேஷமானது. இந்த கருட சேவையை குடும்பத்தோடு போய் வழிபட்டோம் அப்படின்னாக்க நாகதோஷம் உள்ளவங்களுக்கு
வந்து எவ்வளோ பெரிய பாதிப்பு இருந்தாலும் இந்த கருட சேவை மூலியமாக அத்தனை தோஷமும் விலகும். இந்த கருட சேவைக்காக பார்த்தீங்கன்னா 12 பெருமாளையும் ஒரே நேரத்தில் கருட வாகனத்தில் பார்க்கறதுக்காக உலகம் ஃபுல்லும் இருந்த மக்கள் வந்து அங்கே கூட்டம் வந்து கூடுவாங்க. அங்கே கும்பகோணத்தில் ஒரு கடை தெருவில் பிரம்மாண்டமாக அலங்காரம் பண்ண பந்தலில் ஒரே இடத்துல பெருமாள் வந்து காட்சி தருவார். இதில் என்னென்ன சுவாமி கோவில்லேருந்து வரும் அப்படிங்கிறதும் சொல்கிறேன். சாரங்கபாணி சுவாமி கோவில்லேருந்து பெருமாள், சக்கரபாணி சுவாமி கோவில்லேருந்து, அப்புறம் ராமசுவாமி கோவில்லேருந்து பெருமாள், ஆதிவராக சுவாமி கோவில், ராஜகோபால சுவாமி பெருமாள், அப்புறம் வந்து கொட்டையூர் நவநீத கிருஷ்ணசுவாமி பெருமாள், மேலக்காவேரி வரதராஜ பெருமாள் சுவாமி, அதே மாதிரி அகோமில்லபடம் லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி உள்ளிட்ட 12 கோவிலிருந்து உற்சவ பெருமாள்கள் கருட வாகனத்தில் எழுந்தருள இருக்கிற விசேஷமாக அங்கே வந்து திருவிழாவாக நடக்கும். இந்த பெருமாளெல்லாம் வரிசையாக வந்து நின்னோடனே பார்த்தீங்கன்னாக்கா எதிர்காப்பில் ஆஞ்சநேயர் வந்து எழுந்தருள்வார். அதுக்கப்புறம் திருவாழ்வார், அதாவது வந்து பார்த்திங்கன்னா திருமங்கை ஆழ்வார், நம்மாழ்வார், திருமழிசை ஆழ்வார்லாம் போன்ற ஆழ்வார்கள்லாம் எழுந்தருள நிகழ்ச்சியும் வந்து நடைபெறும். அன்றைக்கி காலையில் முதல் பகல் 1 மணி வரைக்கும் அலங்கார பந்தலில் பெருமாள் வீற்றிருப்பது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும், அழகாக இருக்கும். அந்த அத்தனை 12 சுவாமியையும் ஒரே இடத்துல கருட வாகனத்தில் பார்க்கறது வந்து ரொம்ப விசேஷமானது. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அத்தனை நாகதோஷமும் விலகிற இடமாக நம்ம வந்து ஒவ்வொரு கோயிலுக்கும் போய் தரிசனம் பண்ணுறதை விட இந்த கருட வாகனத்தில் எழுந்தருளில் பெருமாளோட காட்சி தருகிற இந்த 12 சுவாமியும் ஒரே நேரத்தில் அக்ஷய திருதை அணைக்கு கும்பகோணத்துக்கு போனீங்கன்னா பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கடுமையான நாகதோஷம் இருந்தாலும் அது விலகும். ரொம்ப ரொம்ப விசேஷமான திருவிழா இது. நிச்சயமாக அதே மாதிரி அந்த ஒரு நாள் போக முடியல அப்படின்னா நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். உங்கள் பெருமாள் கோவில் பக்கத்தில் இருந்ததுன்னா அதுக்கு எழுத்தாப்பில் கருட சேவையோடு காட்சியிருக்கிற பெருமாளாக இருந்தது அப்படின்னா தினமுமே உங்களால் முடிந்த வரைக்கும் போங்க. உங்களுக்கு எப்பேற்பட்ட நாகதோஷமாக இருந்தாலும் கருட பகவானோட ஆசையுடன் அத்தனை தோஷங்களும் விலகி உங்களுக்கு நிச்சயம் நல்லதே நடக்கும் அப்படின்னு எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக்கிட்டு இந்த பதிவை வந்து முடிக்கிறேன். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வேறு ஒரு அருமையான பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.